ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ வடை இந்த வாழைப்பூ வடை வாழைப்பூ போட்ட மாதிரியே இருக்காது மொறுமொருன்னு சூப்பராக இருக்கும் வாழைப்பூ வடைன்னு நீங்கள் சொன்னால் தான் தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வாழைப்பூ வடை செய்து வெண்பொங்கல் சாம்பார் சட்னி கூட சேர்த்து சாப்பிட்டா செமையாக இருக்கும் அல்லது ஈவினிங் டீ காஃபி கூட இந்த சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இப்போது இந்த வாழைப்பூ வடை செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாமா வெள்ளை கொண்டக்கடலை நூறு கிராம் இன்றைக்கி காலையில் நீங்கள் வாழைப்பூ வடை செய்யணும்னா முதல் நாள் நைட்டு இந்த கொண்டைக்கடலையை ஊற வச்சுடுங்க அப்புறம் வாழைப்பு ஒரு கப்பு வாழைப்பு கிளீன் பண்ணி கட் பண்ணி ஒரு கப்பு எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் சின் இஞ்சி வந்து சின்ன பீஸ் ஒன்று கருவேப்பிலை உப்பு தேவையான அளவு எண்ணெய் வடை பொறிக்க தேவையான அளவு அப்புறம் வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஊற வச்ச வெள்ளை கொண்ட கடலை தண்ணீரை வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போடுங்க அது கூட வாழைப்பூ சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்க்காமலேயே அது அரைக்கும் போது கரெக்டாக வந்து அரைச்சிடு அரைச்சி எடுத்துரும் அப்புறம் இதே ஒரு பவுலில் மாற்றிடுங்க பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை எல்லாத்தையும் கொண்டக்கடலை வளப்பு அரைச்சி வச்சுருக்கீங்கள அது கூட சேர்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனை வச்சுட்டு எண்ணெய் விடுங்க எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வடையை தட்டி போட்டு பொறிச்சு எடுங்க இப்போ மொறு மொறுன்னு வாழைப்பு வடை ரெடி சீக்கிரமாக இந்த வாழைப்பு வடை செய்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்